அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் தம ஆர்கானிக்ஸ் நான் உங்கள் கொய்யா ஆறுமுகம் இயற்கை முறையில் பயோ கிளீனர் இப்போது பார்க்குறோம் கிளீனர் செய்ய தேவையான பொருட்கள் இருபது கிலோ எலுமிச்சம்பழம் மூணு கிலோ நாட்டு சக்கரை ஐம்பது லிட்டர் தண்ணீர் நூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவற்றில் வந்து எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து ஒரு துண்டு துண்டாக நறுக்கணும் நறுக்கி சாறு எடுக்காமல் அந்த சாரோடு அப்படியே போடணுங்க போட்டு ஒரு பாரில் போட்டுட்டு இவற்றில் நாட்டு சர்க்கரை மற்றும் தண்ணீரை ஒன்றாக கலந்து நல்லா ஒரு குச்சி எடுத்து நல்லா கலக்கி வச்சிடணுங்க கலக்கி வச்சுட்டு ஒரு நிழலான இடத்துல நல்லா காற்று புகாத மாதிரி மூடி வச்சிடணும் இதை வந்து ஒரு ஒவ்வொரு பத்து நாளுக்கு ஒரு தடவை ஒரு மூணு தடங்க மூணு பத்து நாளுக்கு ஒரு தடவை திறந்து திறந்து மூடணுங்க மாதம் வந்து மூணு தடவை திறந்து மூடணும் அதுக்கப்புறமேட்டு இது வந்து தொண்ணூறு நாட்கள் அப்படியே மூடியாக வச்சிருங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை திறந்து மூணுன்னா போதுங்க அதுக்கப்புறம் தொண்ணூறு நாட்களுக்கு அப்படியே வைத்திருக்கணும் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு இதில் நம்ம ஒரு லிட்டர் எடுத்து வடிகட்டி இவற்றிலிருந்து ஒரு லிட்டர் நம்ம எடுத்துக்கொண்டு அவற்றில் பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு எம்எல் கலந்து வீட்டில் உள்ள டைல்ஸ் சுத்தம் செய்தால் செய்தல் மற்றும் கிச்சன் மேடை பாத்ரூம் கிளீனர் மற்றும் வீட்டில் உள்ள பாத்திரங்கள் கழுவுதல் போன்ற அனைத்துக்குமே வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் வாட்டர் டேங்கு மாடியில் உள்ள வாட்டர் டேங்கு சாதாரண உள்ள சிமெண்ட் தொட்டி மற்றும் சொட் விவசாயத்தில் வந்து சொட்டு நீர் அடைப்பு போன்ற அனைத்துக்குமே வந்து இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள வாகனங்கள் வண்டி கார் போன்ற வாகனங்கள் அனைத்துக்குமே வந்து பயன்படுத்திக்கலாம் அளவு முறைகள் மட்டும் கொஞ்சம் மாறுபடுங்க அதாவது ஒரு வாகனங்கள் கழுவுறது இருந்தால் ஒரு பத்து லிட்டரு தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் கலந்து வாகனத்து மேலே நல்லா தெளித்து விட்டு நல்லா சுத்தம் செய்ய வேண்டும் பாத்திரங்கள் கழுவுதல் மற்றும் பாத்ரூமு டய டாய்லெட் கிச்சன் மேடை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று டு ஒன்றுன்ற ரே ரேஷியோவில் நம்ம வந்து கலந்துக்கலாம் அதாவது நூறு எம்எல் பயோகுளினர் ப்ளஸ் நூறு எம்எல் தண்ணீர் கலந்து நம்ம பயன்படுத்தலாம் ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் போன்ற மிஷின்களையும் நாம் வந்து சுத்தம் செய்து கொள்ளலாம் ஃப்ரிட்ஜில் உள்ள ஒரு தேவையற்ற வாசனை மற்றும் அழுக்கு நிறைந்த கரைகள் போன்ற அனைத்துக்குமே வந்து இந்த பயோ கிளீனரை பயன்படுத்தி சுத்தம் செய்து கொள்ளலாம் பத்து லிட்டர் தண்ணீருக்கு நூறு எம்எல் கலந்து அனைத்துக்குமே சுத்தம் செய்து கொள்ளலாம் கடுமையான கரைகள் உள்ள இடத்துல வந்து பயோஎம்சனை டைரெக்டாக அப்ளை செய்து நம்ம சுத்தம் செய்து கொள்ளலாம் விவசாயத்தில் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து அதிக அடைப்புகள் ஏற்படும் அதனால் வந்து ஒரு லிட்டர் எடுத்து ஒரு ஏக்கர் பாசனத்துக்கு தேவையான அந்த நீர் குழாயில் வந்து தண்ணீரில் கலந்து பாசனம் செய்யும்போது சொட்டுநீர் அடைப்பு வந்து ஆகிடுது மற்றும் மற்றும் இவற்றை வந்து வீட்டில் வந்து சேனிடைசராக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் துணி துவைக்க துவைப்பதில் தீராத கரைகள் கரைகள் இருந்தாலும் இவற்றை பயன்படுத்தி நம்ம கரைகளை எடுத்துக்கொள்ளலாம் போன்ற அனைத்து விதமான செயல்களையும் இந்த கிளீனர் மூலம் செய்து கொள்ளலாம் இது வந்து முழுக்க முழுக்க ஆர்கானிக் இது அனைவருமே செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இவற்றை நேரடியாக அப்ளை செய்வதை விட கொஞ்சம் தண்ணீர் கலந்து அப்ளை செய்வது மிக சிறப்பாகும் ஒன்னிஸ்டு எண் ஒன்னிஸ்ட் என்ற ரேஷியோவில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி மிக சிறப்பாக இருக்கும் ஒரு வீட்டையே சுத்தம் செய்வதற்கு இந்த பயோ பயோக்ளினரை பயன்படுத்தி கொள்ளலாம் கிச்சன் மேல ஆரம்பித்து பாத்ரூம் வரைக்கும் உள்ள அனைத்து விதமான இடங்களிலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இவை முழுவதும் எங்களுடைய அளவு அதிக அளவு செய்துள்ளோம் இவற்றை வந்து வீட்டில் வந்து சிறிய அளவு செய்ய வேண்டுமென்றால் என்றால் சின்ன மாற்றம் ஏற்படும் ஒரு பங்கு நாட்டு சர்க்கரை மூன்று பங்கு எலுமிச்சம்பழம் பத்து மடங்கு தண்ணீர் ஒன்று இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு பத்து என்ற ரேஷியோவில் தாங்கள் வீட்டில் பயன்படுத்தி கொள்ளலாம் இவற்றை அனைவருமே பயன்படுத்தி இயற்கை முறையில் பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இயற்கையை நேசிப்போம் கண்டிப்பாக நல்லா இருப்போம் வாழ்க வளமுடன்